நடிகை கௌதமி அவர்களுக்கு யார் முன்னணியில் திருமணம் நடந்தது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தென்னிந்திய சினிமா உலகில் ஒரு காலத்தில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவங்க நடிகை கௌதமி. தமிழில் கடந்த 1988 ஆண்டு ரஜினியின் குரு சிஷ்யன் படத்தின் மூலமாக தான் அறிமுகமானாங்க. அதைத் தொடர்ந்து கமலுடன் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலம் அடைச்சாங்க. தொடர்ந்து தமிழில் பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்து வந்தாங்க. தமிழ் மொழி மட்டுமில்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல்வேறு மொழிகளிலையும் படங்களையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. பிஜேபியில் பிஸியாக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசனுக்கு முன்னரே பிஜேபி கட்சியின் அகில இந்திய இளைஞர் அணி செயலாளராக பதவி வகித்தவங்க தான் கௌதமி. தமிழில் பல்வேறு படங்களில் நடித்த கௌதமி அவர்களுக்கும் கமலுக்கும் அபூர்வ சகோதரர்கள் படத்தின் போது தான் நட்பு ஆரம்பிச்சது. பின்னர் 1998 ஆண்டு சந்தீப் பாட்டியா என்ற தொழில் அதிபருடன் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கௌதமி. 1999 ஆண்டு இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. இந்த தம்பதியினருக்கு சுப்புலட்சுமி என்ற ஒரு மகள் இருக்காங்க. 2005 ஆண்டு முதல் தனது நண்பர் கமலுடன் காதல் ஏற்பட்டு இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. 10 வருடங்கள் ஒரே வீட்டில் சேர்ந்தவங்க திடீரென்று கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சதாக சொன்னாங்க. ஆனால் எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. மகளின் எதிர்கால வாழ்க்கை குறித்து அக்கறை கொண்ட இந்த முடிவை எடுத்ததாக கௌதமி சொல்லியிருந்தாங்க. கௌதமி அவருடைய மகள் சுப்புலட்சுமியுடன் இருக்கார். கமல் தனது வாழ்க்கையை கையில் எடுத்து அரசியல் பிரவேசம் செஞ்சிட்ருக்கார். இதற்கிடையில் கௌதமிக்கு சில வருடங்களுக்கு முன்னர் மார்பக புற்றுநோய் காரணமாக அறுவை சிகிச்சையும் நடைபெற்றது. அதிலிருந்து மீண்டு வந்த கௌதமி புற்றுநோய் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வுகளையும் பெண்கள் மத்தியில் செய்து வராங்க. சமீபத்தில் புத்தாண்டு தினத்தன்று நடிகை கௌதமி துப்புரவு தொழிலாளர்களுடன் புத்தாண்டை கொண்டாடி அவர்களுக்கு பரிசுகளை வழங்கியிருந்தாங்க. புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது. இப்படி ஒரு நிலையில் தனது மகளுடன் சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் கௌதமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருந்தாங்க. அந்த புகைப்படம் கூட வைரலாக பரவி வந்தது. கௌதமி அவர்களுடைய முதல் திருமணம் ஜெயலலிதா அவர்களினுடைய தலைமையில் தான் நடைபெற்றிருக்கு. அதே போல கணவரை பிரிந்த பின்னர் மகள் கௌதமியுடன் தான் வளர்ந்து வராங்க. ஒரு நிலைமையில் கௌதமியினுடைய முன்னாள் கணவரின் புகைப்படம் இப்படி ஒரு நிலையில் இப்போ வெளியாகியிருக்கு. இதனால் கௌதமி அவர்களுடைய கணவராக இது அப்படின்னு இப்போ எல்லாருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. அதோட மகளும் சினிமாவில் அறிமுகமாக போகிறாங்கன்ற செய்திகளும் இப்போ ரொம்பவே அதிதீவிரமாக பரவி வந்துட்டுருக்கு.